ஹே கைஸ், வெல்கம் டு எம்கே கிரியேஷன்ஸ். அண்ணா உங்க எம்கே. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேரி சைல்டு மண்டையை நம்மளை போட்டு பாடாப்படுத்திட்டான், ஓட விட்டு உயிர் பயத்தை காட்டிட்டான் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த குட்டிச்சாத்தானை கூட்டு போய் சும்மா கும்மு கும்முனு கும்ப போகிறோம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்க போது, இன்றைக்கி நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி ஒரு 7 இல்லை 6 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய லெவல் இருக்குது. ஓகே, 7வது லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கேரி சைல்டு இஸ் பொசஸ்டு பை அன் ஈவில் சோல். ஸோ அந்த ஸ்கேரி சைல்டுன்ற அந்த ஒரு குட்டி குழந்தையோட உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ஆவி புகுந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி சைல்டு கூட சண்டை போட்டு அதோட உடம்பை காப்பாற்றணும். ஸோ அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு குழந்தையோட உடம்பு தான். ஸோ அந்த உடம்புக்குள்ளே அந்த கெட்ட ஆவி புகுந்திருக்கு. இப்போ ஓகே ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கோ டு பெட்ரூம் அண்ட் லாக் த பாத்ரூம் டோர். பாத்ரூம் எங்கே இருக்குது? அந்த இருக்குதோ, ஐயோ எனக்கு பாத்ரூம்குள்ளே குட்டிச்சா தனிக்கிறான். டே தம்பி, என்னடா பண்ணுற? ஓ, பல்லு வலிக்கிட்டு இருக்கானா? ஓகே ரைட்டு, கதை வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிடுவோம். எதுக்கு பூட்ட சொல்கிறானுங்க? நினச்சேன் போட்டவுடனே இவன் ஏதாவது பைத்தியக்கார அத்தனமாக பண்ணுவான். பைத்தியக்கார அப்பைய என்னங்க பண்ணுறான்? ஏதோ மந்திரம்லாம் போடுறான். என்ன பண்ண? ஐயோ, பெட்ரூம் கதவை சாத்திட்டான். இப்போ என்ன பண்ணுறது? இந்த ரூம்குள்ளே நமக்கு அவனுக்கு சிங்கிள்ஸ்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் ஏ வெப்பன் டு ஃபைட்டு. இங்கே எங்கடா இருக்குது வெப்பன்? ஏடே சைக்கிள் இருக்குது, டெடிவி இருக்குது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதேடா. உடஞ்சி போன கண்ணாடி ஆத்தவருக்குதுக்கு கிடச்சிருச்சுங்க. வேற லெவல் வால் எடுத்து வந்துட்டாங்க. அடி, ஸ்லோ மோஷனில் வெறித்தனமாக அடிக்கிறான். பரவாயில்ல, நம்ம என்றைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு அடி வாங்கிட்டு தான் பதிலுக்கு அடி கொடுத்து பழக்கம். இருதோ வரேன். அந்த ஒரு 2 நிமிஷத்தில் வந்து அந்த வாழை எடுத்து நடுமண்டையிலேயே நச்சுன்னு இறகுறேன். ஒரே அம்சம், ரிவைவெலாம் பண்ண முடியாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் நோவ் கொடுத்தா அது காசு கேட்குது. அப்படி காசு கொடுத்து நம்ம கேம் விளாடணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸ்கேரி சைல்டிஸ் பர்சஸ்ட் ஆகியோ திரும்பவும் அதே வருதே. ஓகே ரைட், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாமா? இப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கதவை சாத்த அடுத்த நிமிஷமே அந்த வாழை எடுத்து நம்ம ரெடியாக நிற்கிறோம். வந்தவனா சட்டார் சட்டார்னு மண்டையை கட்டி ஒரு 2 அடி அடித்தோம் அப்படின்னா அவன் சித்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே, கோ டு த பெட்ரூம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வலிக்கிட்டு இருப்பான். தம்பி பல்லு வளர்க்கடா, பொறுமையாக பல்லு வளர்க்கடா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதவை சாத்திட்டு உடனே இந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். உடனே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அனிமேஷனை போட்டு அவன் டான்ஸ் ஆடுவான். அதோ சொன்னேன் இல்லையா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவன் டான்ஸ் ஆடி அந்த ஜிக்னாவெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி கதவை சாத்துவான். சாத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாழை எடுத்துக்கலாம். டப்புன்னு வாழை எடுத்துடலாம். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்போம். வாடா வாடா, இன்றைக்கி உன் மண்டையை உடச்சி உன்னை வந்து ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன். வாடா, அடே குட்டிச்சாத்தான், எங்கடா இருக்கிற? பொடி பயலை, போன ரவுண்டு வந்து ஸ்லோ மோஷன்லேயே அடிக்கிற. இங்கே பாரு, இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், வந்து மண்டை கட்டி ஒரு அடி செத்துப்போ. அவ்வளோதான் செத். ஐயோ பாவங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு குட்டி குழந்தை, அவ்வளோதான். ஆவி வெளியே வந்துருச்சு வேறு லெவலு. ஸோ இந்த ஆவி கூட இப்போ சண்டை போடணுமா? ஏய் என்னடா, என்னங்க திரும்ப உள்ளுக்க போயிடுச்சு? ஐயோ, செத்து பொழைக்கிறாங்க. இவன் குட்டி அண்டட்டக்கராக இருப்பான் போலியே. ஒரு லெவல் முடிஞ்சிருச்சு. ஓகே சூப்பர். அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு 10-15 தடவை கொண்டாதான் அவன் சாவான்னு நினைக்கிறேன். ஸ்கேரி சைல்டிஸ் அபவுட் டு டேக் ஏ ஷவர். குளிக்க போறியா? ஓ, பல்லு வலுக்குனா இப்போ குளிக்க போகிற வேற லெவலு. ஹவ் டு புட் டை இன் த ஷவர், இட் வில் ஸ்கேர் யூ. அந்த டையை கொண்டு போய் அவனோட ஷவரில் போட்டோம் அப்படின்னா அவன் பாடி கலர் மாறிடும் இல்லையா? ஸோ மாறினா அவன் பயந்துருவானா? ஆக அற்புதமான விஷயமா இருக்கே. இப்போ அந்த பாத்ரூம்குள்ளே தான் அவன் இருக்கான். இப்படியே போனோம் அப்படின்னா மண்டையை பிறந்துருவான். அவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்குவோம். ஐயோ என்னங்க இது, ஹைடு கொடுத்தா இப்படி வந்து பக்கத்தில் படுத்துக்கிச்சு கட்டிலுக்கு பக்கத்தில். இது மறைஞ்சி இருக்குமா? இதை நம்பி படுத்துருக்கலாமா? அவன் பார்த்து பார்க்கலங்க. வேற லெவல்ரா தம்பி, பக்கத்தில் படுத்து கிடக்கிறத பார்க்காம எங்கேயோ சத்தம் கேட்குதுன்னு போகிறான். ஓகே டப்புன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போய் பாத்ரூமில் அந்த ஷவரை கலக்கி வச்சு அந்த டையை கலக்கி விட்டு வந்துடலாம். லைட்டாக ஸ்கேரி டீச்சர் மாதிரியே இருக்குதே இந்த கேமு. ஓகே எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷவரை போயிச்சு, ஷவர் ஷவர்னு வருதே, போய் அந்த டையை கலக்கியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம். டே வந்துடாதரா, ஐயோ வந்துட்டாங்க. 1 செகண்டு உயிர் தப்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 செகண்டு கேப்பில் தான். இல்லாட்டி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சிருப்பான். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். இந்த கேமில் எல்லாமே பாயிண்ட் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. லைட்டாக மிஸ் ஆனாலும் சோழி முடிஞ்சிருது. எங்கே இங்கே பாருங்கள், எவ்வளோதான் கொடூரமான பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு குழந்தை மனசு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, குழந்தை மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். போட்டு வேற லெவல்ற தம்பி, அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து. ஓகே குத்து டான்ஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமாக போகிறான். போனால் தான் தெரியும், கலரை பார்த்த உடனே பயந்து கதற போகிறான். கண்ணாடியை பார்த்துட்டான். டேய் கதறிடா, பயப்படுறா. பயப்படுறதும் இவன் பயப்படுறதும் ஒரே மாதிரி இருக்குது, கோபப்படுறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவ்வளோதானா, இதுதான் இவனோட பயமா? பரவாயில்லடா,
ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, இவ மூஞ்ச காட்டுறானுங்களே, நோ தேங்க்ஸ். த பேஸ்மெண்ட் ஹஸ் த பிக்சர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்கேரி சைல்ட்ஸ் விக்டிம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்கேரி சைல்ட் நிறைய பேர்த்த கொண்டிருக்கான் அப்படின்னு. ஸோ அவங்க கொண்டவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஃபோட்டோவாக மாட்டி வச்சிருக்கிறான். ஹவ் டு ஸ்னீக் இன் டு த பேஸ்மெண்ட் அண்ட் ஃபைன் த பிக்சர் ஆஃப் கிஸ். அவங்க கடைசியாக யாரை கொண்டானோ அவங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தேவை. ஃபஸ்ட்டு டிவி ரிமோட் எடுத்துக்கலாம். ஓகே, டிவி ரிமோட் எடுத்து டேன் ஆன் டிவியா? டேய், உயிர் போகிற நேரத்தில் உனக்கு டிவி பார்க்கணுமா? எதுக்கு ஒரு காரணமாக தான் சொல்லுவோம், இது கிச்சனு. ஓகே ரைட். ஸோ போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியை போட்டுடலாம். அந்த குட்டி சத்தம் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்டுங்க, இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அவன் அங்கே தான் இருக்கான். ஸோ இப்போ நம்ம இந்த டிவியை போட்டு விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். ஸோ இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது, அவன் கொன்ன எல்லாரோட ஃபோட்டோஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவன் கடைசியாக ஒருத்தங்களை கொண்டிருப்பான் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அவன் எங்கெல்லாம் பார்க்குறானோ எல்லா இடத்துலையும் ஒட்டி வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், டான்ஸ் ஆடுறான், திரும்பவும் டிவியை போட்டவொன்னே டான்ஸ் ஆடிடுவான். சன் மியூசிக்கில் பாட்டு கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, நம்ம வந்தது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ இந்த இது ஃபைண்ட் அண்ட் அன்லாக் கஃபின், ஸோ தோ இருக்குது கஃபின். ஓகே, இது எப்படி திறக்கிறது? ஓ, நம்மக்கிட்ட இந்த மந்திர புக் இருக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் வந்து கொடுத்தோம்னா திறந்துருது. இன்னும் ஒளியெல்லாம் வருது, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலையே. ஓ, ஃபோட்டோ, நம்ம தேடி வந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் நம்ம அங்கே மாட்டினோம் அப்படின்னா அவன் பயந்துருவான். ஏன் அப்படின்னா நம்ம கொன்னவங்க திரும்ப உயிரோடு வந்துட்டாங்களோ, நம்மளை பழிவாங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவான். அவன் குழந்தை தான் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிடும். அதோ போட்டிருக்கு பாருங்கள், ஹேங் த பிக்சர் இன் இஸ் பெட்ரூம். அவன் பெட்ரூமில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை மாட்டணுமா, மாட்டினோம் அப்படின்னா அவன் பயந்து போயிடுவான். வெறும் ஃபோட்டோவை பார்த்து ஆத்தாடி நம்ம கொண்டவங்கலாம் திரும்ப வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுவான். இந்த குட்டிச்சா தான் அது வரான், வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பதற போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே பாருங்க, ஒரு பேயை இன்னொரு பேயை பார்த்து பயப்படுது, பயந்து ஓடிடுவான்னு நினைக்கிறேங்க இவன். அடைச்சா இப்படி ஒரு கேவலமான பேயை நீங்கள் எந்த கேம்லேயாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெட்ரூமுக்கு போகிறான். ஸோ இப்போ நம்ம வேகமாக ஓடி போய் அவனுக்கு முன்னாடி போய் பெட்ரூம்லேயும் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சுருவோம். மாட்டி வச்சுட்டு அப்படி அந்த தமிழ் படத்துலலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் பேய் வரும் இல்லையா, அதே டெக்னிக்கு தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ தான் அந்த ஃபோட்டோவை பார்த்து பேய் நினச்சி பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். திரும்ப நம்ம பெட்ரூமில் போய் அதே ஃபோட்டோவை மாட்டினோம் அப்படின்னா அவ்வளோதான், பையன் செத்துரும். ஐயோ, அலாட்டு காட்டுதே, முக்கில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, அவன் கொஞ்சம் அங்கிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறித்தனமாக ஓடி போய் அவனுக்கு முன்னாடி போய் ஃபோட்டோவை மாட்டிடலாம். இந்த லெவல் கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல, இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி போகணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதழுது நின்று பொறுமையாக போவான், பயந்து பயந்து. நம்ம பயப்பட வேண்டாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனாகவும் நம்ம பேயாகவும் மாறின மாதிரி இருக்குது. இது எப்படியோ பேயையே வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி ஓட விட்டுட்ருக்கோம். ஸோ போன வீடியோவில் நம்மளை பயமுறுத்தினதுக்கு வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ஐயோ, இந்த ஃபோட்டோ எங்கடா மாட்டனோடே, இங்கே தான் ஃபோட்டோலாம் மாட்டியிருப்பாங்க. மாட்ட முடிலங்க, ஓ இந்த சைடு மாட்டணுமா, சூப்பர், மாட்டியாச்சு, போய் ஒளிஞ்சிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயலை பார்த்து நம்ம பயப்படவே வேண்டாம், அவன் தான் நம்மளை பார்த்து பயப்பட போகிறான். இந்த கட்சின்னு பார்த்துட்டாங்க, பார்த்து பயப்பட போகிறான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது வெறும் டிராயிங் மாதிரி தான் இருக்குது, ஃபோட்டோ மாதிரி கூட இல்லை. ஓகே, ஸோ இப்படியே அவனை பயமுறுத்தி பயமுறுத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பை விட்டு போக வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பையன், அந்த சுட்டி குழந்தையோட உடம்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றி ஆகணும். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவலோட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம். நேற்றே வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ கமெண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிட்டே விடைபெறுவது நான் உங்கள் MK. தேங்க்யூ ஸோ மச்.